ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். அப்போ எங்கே இருக்கேன்னா, காரைக்காலில் சிவகணேசன் ஐயா வீட்டில் தான் இருக்கிறேன். இப்போது மயில்சாமி அண்ணனை வந்து நான் முத முத பார்த்தேன்னா, அண்ணன் கூட தான் பார்த்தேன், ஷூட்டிங்லாம் பார்க்கல. ஜென்ரலாக அவங்க வீட்டுக்கு வருவாங்க, எத்தனை நாள் தங்குவான்னு தெரியாது. அப்படியே போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு கை கொடுத்துட்டு நான் போனதுன்னா, நான் மயில்சாமி அண்ணனை எப்போ பார்த்தாலும் அண்ணனை பார்க்குற ஞாபகம் எனக்கு வரும். அண்ணனை எங்கே பார்த்தாலும் சரி தான் மயில்சாமி அண்ணனை பார்க்குற ஒரு எனக்கு எண்ணம் வரும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன். இப்போ நம்ம பக்கத்தில் அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் குட் நேம் சொல்லுங்க ஐயா. என் பேர் சிவகணேஷ். சிவகணேஷ், இப்போ மயில்சாமி ஐயா வந்து நம்மளை வீட்டு போகல, நம்ம இதயத்தில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி ரொம்ப டீப்பான ஆள் நீங்கள் காரைக்காலை பொறுத்த வரைக்கும், அவங்கள பற்றி சொல்லுங்க. மரியாதைக்குரிய மறைந்த நண்பர் மயில்சாமி அவர்கள் எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நட்போடு குடும்பத்தோடு பழகி கொண்டிருந்தவர். அவருடைய முதல் நட்பு கிடைத்தது ரயில் சிநேகிதத்தில் தான். நெல்லையிலிருந்து சென்னை செல்வதற்காக நான் நெல்லை ரயில் நிலையத்தில் வந்தபோது அவருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகவில்லை. என்னிடம் 2 டிக்கெட் இருந்தது. பேசுகின்ற போது ஒரு அருமையான நட்பு கிடைத்தது. பின் அந்த நட்பு அவர் மூலமாக நல்ல மிகப்பெரிய நல்ல நண்பர்கள், தொழிலதிபர் திருச்சியை சார்ந்த முரளி போன்ற, கோயம்புத்தூர் கார்த்திக் போன்ற தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர்கள் அவர் மூலம் கிடைத்தார்கள். அது இல்லாமல் துறையினரிலே நல்ல நிறைய நண்பர்கள் அவர் மூலியமாக கிடைத்துள்ளார். அண்ணனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அண்ணனுடைய மகன் திருமணத்தில் கூட தனிப்பட்ட முறையில் அழைப்பு அளித்திருந்தார். அதற்கு கூட நான் கலந்து கொண்டேன். அண்ணனுடைய இழப்பு என்பது மிக வருத்தமானது. அண்ணன் வந்து பொதுவாக அனைவருக்கும் மிக உதவக்கூடியவர். அண்ணனிடம் 10 ரூபா பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கி கூட ஒருத்தருக்கு செய்யக்கூடியவர் அண்ணன். உதாரணமாக ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த சுனாமி பேரலை தாக்கப்பட்டு கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த சமயத்தில் 2004 மும்பையை சேர்ந்த திரைப்பட நடிகர் விவேக் ஓபராய் அவர் வந்து மிகப்பெரிய பொருட்செலவிலே நம்மளுடைய கடலூருக்கு மிகப்பெரிய ஒரு கிராமத்தை தத்தெடுத்து செய்து கொண்டிருந்தார். அண்ணன் வந்தார், பார்த்தார். பார்த்தவுடன் அண்ணனுடைய சூழ்நிலை அப்பொழுது வேறு. அன்றைக்கே 15 பவுன் மதிப்புள்ள தங்க சங்கிலி, எம்ஜிஆர் படத்தோடு ஒரு தங்க சங்கிலியை உடனடியாக மேடையிலே விவேக் ஓபராய்க்கு அணிவித்து, உங்களுடைய சேவைக்கு இது ஒரு ஈடு இணை அல்லன்னு சொல்லி மிகப்பெரிய அளவிலே எல்லாருக்கும் உதவி இருக்கின்றார். சக கலைஞர்களுக்கும் காரைக்காலிலே இன்றைக்கு ஆர்விஎஸ் டிஜிட்டல் விஷன் இருக்கின்ற திரு மரியாதைக்குரிய அசோக் அவர்கள், அவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு கூட காரைக்காலில் 3-4 நிகழ்ச்சிகள் அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். அது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் காரைக்காலில் அவர் நடத்தி கொடுத்திருக்கின்றார். ஒரு கால் பண்ணி பேசுகிற மாதிரியான நிகழ்ச்சி, அப்போ வந்து காமெடி டைம் என்ற நிகழ்ச்சி சன் தொலைக்காட்சியிலே மிக பிரபலமான நிகழ்ச்சி, ப்ரைம் டைம்லேயே வந்தது. அதை முடிந்த பிறகு காரைக்காலுக்கு வந்தபோது அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி எனக்காக செய்து கொடுத்தக்கூடியவர், நல்ல நண்பர். அவரை இழந்து வாடுகின்ற திரைத்துறையினருக்கு மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. அவருடைய 2 மகனாருடன் நான் தொடர்பு கொண்டு பேசிய போது மிகவும் வருந்தினார். அவர் மனைவியிடம் பேச இயலவில்லை. சகோதரியிடம் மிகப்பெரிய துயரத்தில் இருந்த காரணத்தினால் பேச இயலவில்லை. நாளை காலை நடைபெறும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள இன்று 20 செல்ல இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய பேசுனீங்க. அவங்க சாரு ஐயா கூட வந்து மறக்க முடியாத ஒரு நிறைய 100 திரைப்படம் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நினைவில் நிற்கிறது எது? நல்ல கருத்துக்கள். நேற்று மாலை கூட டப்பிங் செய்தபோது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை சமூகத்துக்காக அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய நேற்று மாலை டப்பிங் நிகழ்ச்சி நடந்தது. அதில் கூட மிகப்பெரிய ஒரு கருத்தை, நீ நல்லது செய்யின்ற போன்ற கருத்தை வெளியிட்டு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அதையும் கண்டேன். அண்ணன் சமுதாயத்துக்காக மிகப்பெரிய அளவிலே ஒரு செய்தியை தான் குறிப்பிட்டிருப்பார். அனைத்து திரைப்படத்திலும் அனைவருக்கும் உதவக்கூடியவர். யாரு தெரியுதோ தெரியலையோ, ஒரு உணவகத்துக்கு சென்றால் கூட ஒரு டேபிள் தொடக்கின்ற மாணவன் மிகப்பெரிய 7 நிலையில் இருந்தாலே அவனை கூப்பிட்டு 500 ரூபாய் கொடுத்து, ஏன் நீ இந்த வேலை செய்கிற படி என்று கூறுவார். அதே மாதிரியான மனப்பக்குவத்தை கொண்டவர் அண்ணன். திரைத்துறையிலே அண்ணனை போன்று மீண்டும் ஒருவர் வருவது மிகப்பெரிய அரிது. அவர் நட்பாக கிடைத்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய அரிது.
இன்னும் அவருடைய நண்பர்களும் நிறைய பேர் என்னை அறிமுகப்படுத்தி செய்து சென்றிருக்கிறார். இருந்தாலும் அண்ணனுடைய இழப்பு என்று ஈடு செய்ய முடியாத இழப்பாக கூறுகிறேன். இறுதியாக லாஸ்ட்டாக வந்து அவர் எப்போ நீங்கள் பார்த்துங்க எப்படி பழகினீங்க? அண்ணன் கடந்த மாதம் தொலைபேசியை தொடர்பு கொண்டார். கொஞ்சம் டிசம்பர் மாதம் கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட்டது, உடல்நிலை பரிசோதனை செய்து வந்தேன், திருநள்ளாருக்கு வருகிறேன் சொன்னார். அவருடைய மரியாதைக்குரிய திருவண்ணாமலையுடைய முன்னாள் நகரமன்ற தலைவர் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களும் குடும்பத்தோடு எப்பொழுதும் வருவார்கள். வந்து இரண்டு நாள் தங்கியிருந்து இங்கே அருகாமை உள்ள கோயில்களை சென்று திருநள்ளாருக்கு சென்று செல்வார்கள். அதே போன்ற நிகழ்வுகள் அவருடைய சம்பந்தியும் மிகப்பெரிய அரசியலில் ஒரு இன்றைக்கி மாண்புமிகு புது தமிழகத்தின் துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய பிச்சாண்டியின் மகளை தான் அவருடைய மகனுக்கு கட்டியிருக்கிறார். இருந்தாலும் எந்த விதமான அரசியல் ஈடுபாடோ நேரடியாக காட்ட மாட்டார். வருவார், சாதாரணமாக வருவார், பழகுவார், செல்வார். அதுதான் அண்ணனுடைய பழக்கமாக இருந்தது. அண்ணனுடைய இல்லத்திலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய படம் இல்லாத இடமே இல்லை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் அண்ணனுடைய ரோல் மாடலாக வைத்து கொண்டு அவரே போன்று வாழ்ந்து விட்டு சென்று விட்டார் அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய விஷயம் சொன்னீங்க. அவர் ஆத்மா சாந்தரியை நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக இருக்கீங்க. நம்ம எவ்வளோ இவ்வளோ இந்த வேண்டுறோமோ அவங்க சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. அதான் நான் காலையிலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு.